அனைவருக்கும் வணக்கம். விவசாயம் கோப்பம், நான் உங்கள் மகாதேவன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறுவை சாகுபடியில் எப்படி வந்து அதிகமாக மகசூல் பெறுறது. ஸோ அதை பற்றின டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ குறுவை சாகுபடியில் அதிகமாக மகசூல் பெற வேண்டுமா அப்படின்னா, நான் சொல்கிற சரியான பயிர் பாதுகாப்பு முறையை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெல் சாகுபடியிலேயே மற்ற பருவங்களை விட குறுவையில் தான் கூடுதலாக மகசூல் கிடைக்கும். ஏன்னா நெல்லுக்கு ஏற்ற தட்பவெப்பநிலை இந்த பருவத்தில் தான் அதிகமாக பயிருக்கு கிடைக்கிறது. நெல் பயிரை பாதிக்கக்கூடிய பூச்சிகளான புகையான், இலை சுருட்டு புழு, குருத்து பூச்சி மற்றும் குலை நோய், இதோட தாக்கம் வந்து இந்த பருவத்தில் குறைவாக இருக்கும். அதனால மகசூல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதனை வந்து நவீன தொழில்நுட்பங்களை வச்சு மகசூலை மேலும் அதிகரிக்க முடியும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குறுவை பருவத்தில் நிலவக்கூடிய அதிக வெப்பநிலை மற்றும் அதிகப்படியான சூரிய ஒளி பூச்சி நோய்கள்லேருந்து பயிரை வந்து பாதுகாக்குது. அதனால நமக்கு வந்து அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெல் பயிரோட முக்கிய பூச்சிகளான இலை சுருட்டு புழு மற்றும் குருத்து பூச்சிகளை உயிரியல் முறையில் கட்டுப்படுத்த முறையே ட்ரைகோக்ரமா கைலோனிஸ் மற்றும் ட்ரைகோக்ரமா ஜப்பானிக்கம் என்ற இரண்டு முட்டை ஒட்டுண்ணியை பயன்படுத்தலாம். இதை எப்போ பயன்படுத்தணும்னா, இதை நடவு நட்டு 30ஆம் நாளுக்கு பின்னர் ஏக்கருக்கு 2.5 சிசி என்ற அளவில் ஒரு வார இடைவெளியில 2-3 முறை நம்ம பயன்படுத்துறதுனால இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். மேலும் 5% வந்து வேப்பங்கொட்டை சாரும், 3% வேப்ப எண்ணெயை தெளிப்பதாலும் இந்த பூச்சி தாக்குதல் வந்து கட்டுப்படுத்தலாம். இதனால மகசூலும் அதிகரிக்கும். நம்ம வந்து பொருளாதார சேத நிலையை கடந்து பூச்சிகள் தாக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா, ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்த வேண்டும். நம்ம இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரசாயன பூச்சிக்கொல்லியை தான் எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி நம்ம எப்போ பயன்படுத்தணும்னா, நம்ம வந்து நம்மளோட பொருளாதார சேத நிலையை வந்து எப்போ பாதிக்குதோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம வந்து ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறது நல்லது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவுப் பொருளையுமே வந்து இப்போல்லாம் ரசாயனங்கள் கலந்துருச்சு. ஸோ அதை குறைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக இருக்கும். எப்போ வந்து உங்களோட பொருளாதார சேத நிலையை வந்து அடைய போகிற மாதிரி தோணுதோ அந்த சுச்சுவேஷனில் நீங்கள் ரசாயன பூச்சிக்கொல்லியை பயன்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நான். இந்த ரசாயன பூச்சிக்கொல்லி என்னென்னலாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலை சுருட்டு புழு மற்றும் குருத்து பூச்சிகளை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 ml புரோப்பனோபாஸ் அல்லது 500 ml பாஸ்போவிடான். இதை வந்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இலை சுருட்டு புழு மற்றும் குருத்து பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நோய்களை பொறுத்தவரை சூடோமோனஸ் பயன்படுத்தி நம்ம வந்து விதை நேர்த்தி செய்தால் இலை வழியாக தெளிப்பதாலோ குலை நோய், இலையுறை கருகள் மற்றும் இலையுறை அழுகல் நோயை வந்து கட்டுப்படுத்தலாம். ஸோ மேக்சிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சூடோமோனஸை யூஸ் பண்ணி விதை நேர்த்தி செய்வதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, குலை நோயை கட்டுப்படுத்தலாம், இலையுறை கருகள் மற்றும் இலையுறை அழுகல் நோயை கட்டுப்படுத்தலாம். இதெல்லாம் பண்ணுறதுனால நமக்கு வந்து விளைச்சல் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ குறுவை நெல் சாகுபடி செய்யும்போது விவசாயிகள் வந்து இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிறைந்த மகசூல் பெறலாம். நன்றி.